ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியா? எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியுடன் வினேஷ் போகத் மற்றும் பஜ்ரங் புனியா சந்திப்பு. சென்னையில் உலகளாவிய திறன் மையத்தை அமைக்க சிக்காகோவில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம். 200 கோடி ரூபாயில் பொறியியல் மையம் அமைக்கவும் ஈட்டன் நிறுவனம் முடிவு. தஞ்சை அருகே கிராம மக்கள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியல், முறையாக குடிநீர் விநியோகம் செய்ய வலியுறுத்தி போராட்டம். சேலம் அயோத்தியா பட்டினம் அருகே பட்டாசு குடோனில் நிகழ்ந்த விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. வெடிமருந்து இறக்கி வைக்கும் போது நேர்ந்த விபத்தில் 4 பேர் படுகாயம். நாமக்கல் அருகே அரசு பள்ளியின் சமையற் கூடத்தின் மீது மனித கழிவு வீசப்பட்டதற்கு இபிஎஸ் கண்டனம். வேங்கை வயல் பிரச்சினையில் உரிய நீதியை வழங்கியிருந்தால் மீண்டும் தவறு நடந்திருக்காது என கருத்து. வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தமிழகம் தயாரா? அதிகாரிகளுடன் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அமைச்சர்கள் ஆலோசனை. தர்மபுரியில் உணவக உரிமையாளரை ஷூவை கழற்றி அடிக்க பாய்ந்த விவகாரம், காவல் உதவி ஆய்வாளர் பணியிடை நீக்கம். ரசிகர் கொலை வழக்கில் கன்னட நடிகர் தர்ஷன் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல், 4000 பக்கங்கள் கொண்ட அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பு. நடிகர் விஜய் நடித்த பிகில் படத்தின் கதை திருடப்பட்டதாக தொடுக்கப்பட்ட வழக்கு, இயக்குநர் அட்லி மற்றும் தயாரிப்பு நிர்வாகி அர்ச்சனாவிற்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். முதல் நாள் முதல் காட்சிக்கு 2000 ரூபாய்க்கு டிக்கெட் விற்கும் நடிகர்களா நாட்டை காப்பார்கள்? நடிகர் விஜயை மறைமுகமாக குறிப்பிட்டு அமைச்சர் தாமோ அன்பரசன் விமர்சனம். கோட் படத்திற்கு பேனர் வைக்கும் போது கட்சியையும் கலையையும் ஒன்றாக கலக்க வேண்டாம். தமிழக வெற்றிக்கழகம் தலைமையின் கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டு பேனர் வைக்கும் விஜய் ரசிகர்கள். தமிழகத்தில் கோட் திரைப்படத்தின் சிறப்பு காட்சிக்கு கிடைக்குமா அனுமதி? நாளை படம் ரிலீஸ் ஆவதால் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கும் ரசிகர்கள். சுங்க கட்டண உயர்வை திரும்பப் பெறக் கோரி நாமக்கல் அருகே லாரி உரிமையாளர்கள் போராட்டம், மூடப்பட்டுள்ள மணல் குவாரிகளை திறக்கவும் வலியுறுத்தல். அருப்புக்கோட்டை பெண் டிஎஸ்பி மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரம், 8 பேர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. காவிரியிலிருந்து தண்ணீர் எடுக்க அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட அனுமதியை எதிர்த்து வழக்கு, முன்னாள் முதலமைச்சர் இபிஎஸ் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் 30க்கும் அதிகமானோர் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழக கடற்கரை பகுதிகளில் சாகர் கவச் பாதுகாப்பு ஒத்திகை, பயங்கரவாதிகள் போல வேடமிட்டவர்களை மடக்கிப் பிடித்த கடலோர காவல்படை. பாராலிம்பிக்கில் தொடர்ந்து 3வது முறையாக பதக்கம் வென்று ஹாட்ரிக் அடித்த மாரியப்பன் தங்கவேலு. தங்க மகனின் வெற்றி பயணம் தொடர பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து.